ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஆவின்லேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 322 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதற்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், என்ன சொல்லியிரு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆவின் நோட்டிஃபிகேஷன் வந்து இது தான். இதில் பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணியிருக்காங்க அப்படின்றத. 322 வேகன்சிஸ் வந்து இருக்குது. போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 26 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிற மாதிரிங்க. இதற்கு வந்து தனித்தனியாக ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நார்மலாக இருந்ததை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் சம் குவாலிஃபிகேஷன்ஸுமே வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தியா. டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் அண்டர் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ரூல்ஸ். ஓகேங்களா, டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஐடி வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, அது இல்லைன்னா டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து இருந்தது, இப்போது சென்ட்ரலில் இருக்கிறது வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணது. இதில் ரைட் சைடில் வந்து ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இவங்க சைட்லேருந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கேற்றபடி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுமே வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனில் மஸ்ட் ப்ரோசஸ் ஏ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. மைக்ரோபிள பயாலஜி இல்லை டைரி பேக்டீரியாலஜி இல்லை குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன் மைக்ரோ பயாலஜி மட்டும்தான் வந்து படிச்சிருக்கிறதுனோ அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. இப்போ லெஃப்ட் சைடில் டெக்னிக்கல் டெக்னீஷியன் பாய்லர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8th தான் முன்னே கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி வந்து கேட்குறாங்க. அதுக்கான ரீசனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 8th வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸுக்கு வந்து நடத்துறது இல்லை, அதனால் வந்து இது 10th வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது இப்போ பார்த்திங்கன்னா இதற்கான இது மட்டும்தான், வேகன்சி டீட்டெயில்ஸு அப்புறம் அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அதில் வந்து சேலரி டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தவுடனே வந்து வீடியோ போட்டுடலாம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போத்துலேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.